problem number 33A. ஒரு எண்ணெய் 15% அதிகரித்தால் கிடைக்கும் 230. இப்ப 230 எனில் அந்த எண் யாது? அதான் க்வெஸ்சன். இப்ப அந்த எண் வந்து 200 தான். எப்படின்னா 200ல 10% 20, 5% 10, அப்ப 15% ஆஃப் 200 வந்து 30. ஸோ அந்த எண் வந்து 200. அடுத்தது நம்ம இப்படி இப்படி போடலாம். எக்ஸ் அதை நமக்கு தெரியாது இல்லையா, அந்த எண் வந்து 100 வச்சுக்குவோம், 100 வச்சுக்கிட்டோம். இந்த 100 வேல்யூவை 15% ரைஸ் பண்ணுறோம். 15% ஆஃப் 100 எவ்வளவு? 15. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளவு? மொத்தம் வந்து 100 + 15 போட்டிங்கன்னா 115. ரைட்டுங்களா? இப்போ 100 / 115 100. இது வந்து நமக்கு தெரியாத நம்பர். எக்ஸுங்கிறது வச்சு 100, 100 / இந்த வேல்யூ போட்டுட்டு இன்ட்டு என்ன போட்டு 230. 230 அடிங்க, தட் இஸ் 2. தட் இஸ் ஈக்குவல் டு 200. அந்த எண் 200. ஒரு எண்ணெய் 15% அதிகரித்தால் கிடைக்கும் எண் 230 எனில் அந்த எண் 200. ரைட்டுங்களா? இப்போ ரொம்ப முக்கியமாக என்னென்னா, 15% அதிகரிக்க அதனால அந்த இடத்துல ப்ளஸ் போடுறோம், குறைக்க நீங்கள் என்ன மைனஸ் போட்டுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது ஒரு எண்ணெய் 100% அதிகரித்தால் கிடைக்குமே 100 எனில் அந்த எண் யாது இல்லையா? இப்போ 100% ரைஸ் பண்ணீங்கன்னா 100 வருது, 50 இருக்கு, 50 100% எவ்வளவு? 50. 50 + 50 100. அப்போ அந்த எண் என்ன? 50. இப்போ இதையும் பார்க்கலாம். This is x is equal to 100. So 10% of 100 வந்து எவ்வளவு? 100. ஓகே, 10% of 100 வந்து 100. ஸோ மொத்தம் எவ்வளவு? மொத்தம் வந்து 100 + 100, தட் இஸ் ஈக்குவல் டு 200. ரைட்டா? தேர்ஃபோர் 100 / 200 இன்ட்டு கொடுத்துருக்கோம் 100. இதை அடிச்சிங்கன்னா 2, இதை அடிச்சிங்கன்னா 50. அந்த எண் 50. ஸோ ஒரு எண்ணெய் 10% அதிகரித்தால் கிடைக்கும் எண் 100 எனில் அந்த எண் 50. ரைட். அடுத்தது ஒரு எண்ணெய் 15% குறைத்தால் கிடைக்கும் எண் 170 எனில் அந்த எண் யாது? 170, அதாவது குறைக்க வரும். இப்போ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. 15% of 100 எவ்வளவு? 15. அப்போ மொத்தம் எவ்வளவு? மொத்தம் வந்து என்ன போட்டிருக்கு? 15%, இது 100% அதிகரிக்கிறோம், 15% குறைக்கிறோம். குறைக்கிறதுனால 100 - 15, தட் இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ 100 / 85 இன்ட்டு 170. ஓகே, இது அடிச்சிங்கன்னா 2, தட் இஸ் ஈக்குவல் டு 200. 200 - 15% எவ்வளவு? 30. ஸோ 200 - 30 இஸ் ஈக்குவல் டு 170. ஒரு எண்ணெய் 15% குறைத்தால் கிடைக்கும் எண் 170 எனில் அந்த எண் 200. புரிஞ்சா? அதே மாதிரி ஒரு எண்ணெய் 15% குறைத்தால், ஸோ ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100, 50% ஆஃப்
100 that is equal to 50 illaya 50 percentage of 100 is 50 so appo motta evlavu motta vande 100 minus 50 that is equal to 50 correct therefore this is 100 divided by 50 into 50 is equal to 100 so ஒரு எண்ணை 15% குறைத்தால் கிடைக்கும் எண் 50 எனில் அந்த எண் 100 நூறுல 15% குறைச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வரும் 50% 50